எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அற்புதமான பதிவுகளை பதிவேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் 2023 ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். சார், 12 ராசியில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மிதுனம் ராசிக்கார நண்பர்கள். புத்திசாலிங்க, மென்மையானவங்க, கரடுமுரடானவங்க இல்லை, சாஃப்ட் மைண்டட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. இந்த 2023 வருடம் இவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பரவாயில்லை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுவோம். என்ன சார் பரவாயில்லைங்கிறீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் வாழ்வதற்கு வெற்றிகள் மட்டும் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவன் தோல்விகளை மட்டும் சந்திக்காமல் இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது, வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தோல்வி கிடைக்காம இருந்தால் போதும். அதுதான் உங்களுக்கு. நீங்கள் பணம் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற பணத்தை தொலைக்காம இருந்தால் போகும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான வருடமாக இது இருக்கும். இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆஹா ஓஹோ என்று இல்லாமல் இருப்பதை வைத்து சிறப்புடன் நல்லபடியாக அந்த வருஷம் போச்சுங்க. உங்ககிட்ட இப்போ இந்த வருஷம் முடிஞ்ச கையோட இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, சார் 2023 வருஷம் உங்களுக்கு எப்படி சார் போச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. என்ன வார்த்தை? நல்லா இருந்ததுங்க, ஓகே அப்படிங்கிற அளவுக்கு. பாதகங்கள் இல்லை, அனைத்தும் சாதகமான சூழ்நிலை என்று சொல்லலாம். ரைட்டு. உடல் நலம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் வைஸ் உங்களை பிடிச்சு ஆட்டி படைச்சிட்டு இருந்த எத்தனையோ விஷயங்கள் முழுமையாக நீங்குது. உடல் நலனில் நீங்கள் இதுவரை காட்டி வந்த அக்கறை சற்று நாம் குறைச்சிக்கலாம். இதுவரைக்கும் மாத்திரை, ஒரு காலையில் 5 மாத்திரை, மதியானம் 5 மாத்திரை, ராத்திரி 5 மாத்திரை, நோயே தீரலன்னு உடலுக்கு ரொம்ப அக்கறை காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2023 வருஷம் எந்த மாயமோ மந்திரமோ தெரில சார், உடம்பு வலி எல்லாம் போச்சு, உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக போச்சு, மாத்திரை சாப்பிட்றதே விட்டுனா சார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். ஹெல்த் வைஸ் சூப்பர், உடல் நலம் அருமை அருமை அருமை. ரைட்டு. பொருளாதாரம் எப்படி இருக்குது சார்? சார் மனுஷனால் பணம் வேணும் இல்லையா, இந்த பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குமா? அருமையான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். பொருளாதாரம் என்று சொன்னால் அதில் கடன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. கடன் இல்லாத வாழ்க்கை அனைவரும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த 2023 வருடம். 2023 வருடம் நிச்சயமான முறையிலே எவ்வளவு பெரிய கடனில் நீங்கள் மாட்டி தவித்து கொண்டு இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்வதை உங்களால் பார்க்க முடியும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது தீர்வதை உங்களால் பார்க்க முடியும். வேலையில் ஒரு நிம்மதி. வேலையில் சிடுசிடுன்னு இருக்கிறார் சார் மேனேஜரு, ஒன்றும் ஒரு தோதே படலை, வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு எங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறுது, அந்த சிடுசிடுப்பு தன்மை மாறுது. உங்கள்கிட்ட ஒரு இணக்கமாக இல்லாதவங்க கூட தேடி வந்து இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. நிம்மதி கிடைக்கும் சார், சுருக்கமாக சொன்னால் நிம்மதி, மன நிம்மதி உங்களை தேடி வரும் ஆண்டாக இது இருக்கிறது. மன உளைச்சலில் இருந்துகிட்டு இருந்தவங்க, ரொம்ப நாளாக மன உளைச்சல் சார் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கு உண்டான மன உளைச்சல் முற்றிலும் தீருவதை உங்களால் பார்க்க முடியும். உடல் அலைச்சல் தீருவதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதை பார்க்க முடியும். சார் திருமணத்துக்கு பெண் தேடிகிட்டு இருக்கேன் சார், பெண் கிடைக்கல. திருமணத்திற்கு மணமகன் தேடிக்கிட்டு இருக்கேன் சார், கிடைக்கல. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதை பார்க்க முடியும். திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல முறையிலே வரன்கள் வந்து சேருவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அதே மாதிரி
ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்தானவர்களுக்கு மறுமணம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயம் நடைபெறும். ஏன்னா எத்தனையோ பேர் திருமணம் பண்ணுறாங்க, ஒரு சின்ன மனக்கசப்புனால பிரிஞ்சிடுறாங்க, அவங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஏக்கத்தோடு தானே இருப்பாங்க, நம்மளுக்கு நல்ல வாழ்வு அமையுமா அப்படின்ட்டு. அந்த ஏக்கம் நீங்குவதை பார்க்க முடியும். அவர்களுக்கும் நல்ல முறையிலே திருமண வாழ்வு அமைவதை நிச்சயமான முறையிலே உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் காதல் விஷயம், சார் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், காதலுக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், காதல் விவகாரம் கைகூடும், லவ் மேரேஜ் இட்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுருக்கமாக சொன்னால், 2023 வருஷம் மே மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அப்போது பிறகு வசந்த காலம், இந்த 2023 ஆண்டின் பாதிக்கு மேல் மே மாதத்துக்கு பிறகு எதனாலும் செய்யுங்க, நல்லா இருக்கும், வசந்த காலம் நல்லா இருக்குது. ஆனாலும் தெரிந்து செய்யுங்க, ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், தெளிவு இருக்கணும், மற்றவங்களோட அனுகூலம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தாராளமாக செய்யுங்க, தேடி வரும் எல்லாமே. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை சார், ஏறாத கோயில் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை, குழந்தை பாக்கியம் கைகூடலை சார். கண்டிப்பாக இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை செல்வம் நல்ல முறையில் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக நினைத்தபடி அழகான குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். சார் வீடு மாற்றலான் இருக்கோம், மாற்ற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களுக்கு தாராளமாக வீடு மாற்றுங்க, அதுக்கான சூழ்நிலை ஏற்படும். வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சார், வாங்க முடியல, அதுக்கான சூழ்நிலை ஏற்படும். வீடு சம்மந்தமான சமாசாரங்களில் உங்களுக்கு அற்புதமான முறையில் அனுகூலங்கள் ஏற்படுவதையும், சொத்துக்கள் வீடுகள் வாங்குவதற்குண்டான ஒரு விஷயங்களையும் உங்களால் பார்க்க முடியும். விரும்பிய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதுவும் இதுவரை நிறைவேறவில்லை. இதனால் வரைக்கும் கடவுள்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம், அவர் கொடுக்குற மாதிரி தெரியல, நாங்கள் வேண்டிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை உங்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்காத கடவுள் இனி உங்கள் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்ப்பார். கிரகங்களினுடைய அந்த கூட்டமைப்பு, கிரகங்களினுடைய அந்த ஒரு அருள், கிரகங்களினுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாக அமைவதால் எதை தொட்டாலும் வெற்றி, இறைவனிடத்தில் வைத்த பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடை இல்லாமல் நிறைவேறுவதை பார்க்க முடியும். சார் மாணவர்களுக்கு கல்வி சூழ்நிலை எப்படி சார் இருக்கு, கல்வி நிலை எப்படி இருக்கு, ரொம்ப முக்கியம் இல்லையா, கல்வி நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கு. மாணவர்களினுடைய அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கு. தைரியம் வரும் சார் மிதுனராசிக்காரங்களுக்கு, இதுநாள் வரைக்கும் அது செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற ஒரு தயக்கம், தைரியமின்மை, இதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருப்பீங்க. இனி வருங்காலத்தில் தைரியம் இருக்கும், தைரியமாக துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் செய்கிற ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். தைரியம் புதுசாக ஒரு தெம்பு கிடைக்கிறத பார்க்க முடியும். இல்லத்தரசிகளுக்கு, குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஆஃபீஸிலிருந்து வந்த சங்கடம் பிரச்சனைலாம் நீங்கும். குறிப்பாக பெண்களுக்கு பதவி உயர்வு, மிதுன ராசிக்கார வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறத பார்க்க முடியும். இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே செய்கிற ஜாப், சார் வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கலாம், குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், கணவனையும் பார்த்துக்கலாம், வீட்டில் மாமனார் மாமியாரையும் பார்த்துக்கலாம், வீட்டில் இருந்துகிட்டே சிம்பிளாக பண்ணுற மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு 200-300 சம்பாதிக்கிற மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம், செய்யலாமா அது மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் நல்லபடியாக செய்யலான்னு சொல்கிறோம். சுருக்கமாக சொன்னால் பெண்களினுடைய அந்த பொருளாதாரம், பெண்களோட அந்த பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சார் அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியம் சார், ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமை உழைப்பு இது எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 1% அதிர்ஷ்டம் இருந்தால் போதும் சார், ஒரு மனுஷன் எங்கேயோ போயிடலாம். ஸோ மனுஷனோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் முக்கியம். இந்த அதிர்ஷ்டம் மேற்கு பிறகு உங்களுக்கு தேடி வரும், ஏன்னா குரு மாறுறார், குரு உங்களுடைய மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பார். ஆக மொத்தத்தில் 2023 வருடம் உங்களுக்கு இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கடன் பிரச்சனை தீருது, அதே மாதிரி வீடு வாங்குகிற யோகம் கிடைக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது,
பெண்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது, ஏன்னா அவங்க எந்த அந்த ஒர்க் டென்ஷன் எல்லாமே நீங்குது. இதெல்லாம் கண்டிப்பாக 2023 வருஷம் உங்களுக்கு நடக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு அமோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்கிறதுல ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.